பண்பான சிம்ம ராசி அன்பர்களே, ஸ்டார் ஐபிஏவின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 22வது வருடம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பல விஷயங்களை கொடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை பெருக்கட்டும். தற்போது குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு 7வது வீட்டிலும் சனி பகவான் 6வது வீட்டிலும் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 4வது மற்றும் 10வது வீட்டிலும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து பலவிதமான செயலாக்கம் பெறுவதற்கான ஒரு கிரியையை உற்பத்தி செய்கிறது. ஒவ்வொரு எனர்ஜியும் ஒவ்வொரு நினைவை மனதிலே தோற்றுவிக்கிறது. அந்த நினைவுகள் செயலாக்கம் பெற்று அதன் மூலமான பலன்கள் பிரதிபலனாக வருகிறது. ஸோ இப்படி இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ இப்போ குருவானவர் என்ன பண்ணுறார், 7ஆம் இடத்துல இருக்கார். கடந்த வருடம் குரு பயிற்சியினாலே அவர் 6லேருந்து 7க்கு வந்ததே ரொம்ப விசேஷம். உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள், ஆரோக்கிய வளர்ச்சி, உத்தியோக வருமான வளர்ச்சி, திருமண பாக்கியம், கல்யாண பலன் இதெல்லாம் நடக்கும். உத்தியோக மாற்றம், உயர்வு, சொத்துக்களுடைய நிலையான வளர்ச்சி, சந்தோஷம் உண்டு. ஆக குரு பகவானுடைய அந்த பெயர்ச்சியினாலே இந்த அளவிற்கு சந்தோஷங்கள் இருக்கிறது அல்லவா. ஆனால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு பூரணமான சந்தோஷங்களை கொடுக்கும் கண்டிப்பாக. அடுத்தது சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம்தான். ஏன்னா 6ஆம் இடத்து சனி கெட்ட பலன்களை கொடுக்காது. ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு பாவ கிரகம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பாவ கிரகம் வந்து உங்களுக்கு மேலே படக்கூடாது. அது மறைஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அவர் உங்கள் மேலே விழுந்தார்னா உங்களுக்கு தொந்தரவு வரும். இதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் பாவகிரகமான சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது விசேஷம். ஆனாலும் ஜூலை 12லேருந்து அக்டோபர் 23 வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரமாக இருப்பார். இந்த வக்ர காலம் இருக்கிறதே ஜூலையிலேருந்து பாருங்கள் 12, அது ஒரு 20 நாள்னு வச்சுக்கோங்க, 18 நாள், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ 3.5 மாதம். இந்த 3.5 மாதம் என்ன ஆகுது, வக்ரமாக இருக்கிறதுனால இந்த வக்ர கதியின் இந்த காலம் 6ஆம் இடத்துல வக்ரம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ இந்த காலம் உகந்தது அல்ல, இதையும் மனசில் வச்சுக்கணும். இது அடுத்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட், சிம்ம ராசிக்கு இப்போ 4வது வீட்டில் கேது இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த விருச்சிக ராசியில் கேது வந்ததுலேருந்து சிம்மராசிக்காரர்கள் அந்த சுகத்தை அனுபவிப்பது கடினமானது. சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல, சரியாக நம்ம ஒரு நினச்சிருக்கோம் அதை பண்ண முடியல, எல்லா விதமான சுகங்களும் தடைபடுது, ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனைகள் வந்திருக்கு, தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு வந்திருக்கு, உங்களுக்கு ஏதாவது வெளியில் போகணுன்னா அது முடியல, ஒரு மாதிரி லாக்டு சுச்சுவேஷன் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு மனசில் இருக்கும். இதிலேருந்து ஒரு நல்ல பரிகாரம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏப்ரலில் ராகுகேது பயிற்சி ஆகிறதோ இல்லையோ, அதனால் உங்களுக்கு இந்த 4ஆம் இடம் விடுவிக்கப்பட்டு கேது பகவான் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3 என்பதே ஒரு நான் அக்சசிபிள் பிளேஸ். அப்போ கேதுவுடைய பார்வையோ கேதுவுடைய எனர்ஜியோ உங்கள் மேலே டைரெக்டாக படாது. ஸோ யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் கேது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த சுகஸ்தானம் வந்து ரிலீஸ் ஆகிடும். இந்த சுகஸ்தானத்தில் அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லாமல் அது ரிலீஸ் ஆகிறதுனால அந்த சுகஸ்தானத்தில் என்னென்ன ப்ராப்தி அப்படின்னா கொடுப்பினை, என்னென்னலாம் கொடுப்பினை இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு வெளியில் 1 பை 1 வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதையெல்லாம் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார், ரிசப்டிவிட்டியை கொடுத்துருக்கிறார். அஷ்டமஸ்தானத்துக்கு போனாலும் குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு தான் முதல்ல போவார், பூரட்டாதி 4வது பாதத்தில். அப்போது அந்த செல்ஃப் ரிசப்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறத கொடுப்பார் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரிசீவபிளாக இருந்தால் அந்த ரிசப்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாரு இல்லையா, அப்போ நீங்கள் ரிசீவபிள், யூ ஆர் ஆக்சசிபிள். ஸோ நீங்கள் நல்லா டவுன்லோட் பண்ணிக்கலாம், நிறைய எனர்ஜியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுன்லோடு ஆக ஆக அது அனுபவமாகும், சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை கிடைக்கிறப்ப தான்
உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாட்டை சாப்பிடுவீங்க, பிடிச்சமான இடத்துக்கு போவீங்க, பிடிச்சமானவர்கள் எல்லாம் பக்கத்தில் ஆக்சசபிளாக கிடைப்பாங்க. விழாக்கள் நிறைய, ஒரு ஃபங்க்ஷன்ஸ், வைபவங்கள், நிகழ்ச்சிகள், அதிலெல்லாம் பங்கேற்பீர்கள். திருமண பாக்கியம் கைகூடும். ஏப்ரலுக்குள்ள அந்த திருமண பாக்கியமெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும், கடகடன்னு உடையாரு உங்களுக்கு. நல்ல விஷயம், இந்த ஃப்ளோ இருக்குது. பிறகு ராகு கேதுவருடைய பெயர்ச்சியினால கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கு உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, பட்ஜெட் இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க, பட்ஜெட் கிடைக்கும். கையில் காசே இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வகையில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும், அதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். மனசில் ஒரு மாதிரி சாந்தமான நிலை, அந்த ஒரு கனெக்டிவிட்டி டு தி ஹாப்பினஸ், ஒரு மாதிரி தாழ்மையாக, அதாவது அமைதியான ஒரு நிலை உங்களுக்கு மனதில் ஏற்படும் பொழுது எல்லா விஷயங்களும் பக்கத்தில் வரும். ஸோ அது மாதிரி சைக்காலஜிக்கலி ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இருப்பீங்க, எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. ஆனால் ஆறாம் இடத்துல சனி பகவானுடைய வக்ரகாலம் ரொம்ப உகரமாக இருக்கும். வக்ரகாலம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் உக்ரமாக இருக்கும். அப்புறம் ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவானுடைய பலம் இழந்திருப்பீர்கள், இந்த பாசிட்டிவ் ரிசப்டிவிட்டி கம்மியாகிடும். அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போகிறாரோ இல்லையோ, அது ஒன்று. பிறகு இந்த இரண்டும் சேர்ந்து என்ன பண்ணும், ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் முதல்ல தெய்வானுகிரகத்தை நீங்கள் பெற வேண்டும். தெய்வானுகிரகம் அப்படின்னா என்னன்னாலே, தட்ஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி ரிசெப்டிவிட்டி கனெக்டிவிட்டி. அந்த ஹையர் லெவல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியோட கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னாலே நீங்கள் வந்து அந்த கனெக்ஷனை வச்சுக்கணும், தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரேயர், அதாவது பூஜைகள், நாமஸ்மரணை அப்படின்னு சொல்லுவோம், நாமத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும். பிறகு தேவாலயங்களுக்கு செல்லுதல், அந்த எனர்ஜியை வந்து டெய்லி போனால் டெய்லி அது ரிஃப்ரெஷ் ஆகும், புதுப்பித்து கொள்ளுதல், ரினியூவல் ஆஃப் எனர்ஜி, ரிசீவிங் தி எனர்ஜி. கோவிலுக்கு போனால் எனர்ஜி உங்களால் ரிசீவ் பண்ண முடியும், சக்கரங்கள்லாம் ரிசீவ் பண்ணிக்கும். அதனால் குறிப்பாக நீங்கள் விநாயகருடைய தேவாலயங்கள், சிவனுடைய தேவாலயங்கள், துர்கா அம்மனுடைய தரிசனங்கள், பெரியோர்கள் பெண்களுக்கு தானம் கொடுத்தல், வஸ்திரதானம், அன்னதானம், தனதானம் கொடுத்தல், தெய்வீக சேவைகளை சிரமதானம் கொடுத்தல். இந்த சிரமதானம் வந்து ரொம்ப அவசியம். என்ன, குரு பகவான் வந்து எப்போ அஷ்டமத்துக்கு போகிறாரோ அப்போ நீங்கள் சிரமதானம் பண்ணணும். சிரமதானம்னா என்ன, உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு கோவிலில் போது ஒரு வாலண்டியர் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு டிராஃபிக்கில் வாலண்டியர் வேலை பார்க்குறீங்க, இல்லை யாரோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கார் அவரை ரோடை கிராஸ் பண்ணி விடுறீங்க, இதெல்லாம் சிரமதானம். ஸோ இது மாதிரி நீங்கள் உடல் உழைப்பினாலே அந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டு அதை தானமாக பிறருக்கு உதவினால் என்னாகும், அந்த உடலுக்கு வரக்கூடிய அபாயம் விலகும். அஷ்டமஸ்தானம்னாலே ஆக்சிடென்ட்டு, இது மாதிரி விபத்து, கெட்ட ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம்னு அர்த்தம். நீங்கள் அந்த தேகத்துக்கு ஒரு சிரமத்தை கொடுத்து ஒரு உதவியை வேறு வாளுக்கு செஞ்சீங்கன்னா அந்த கண்டங்கள் விலகும், விபத்துகள் விலகும், கண்டிப்பாக இதற்கு பலன் உண்டு. இதெல்லாம் எனர்ஜியோடைய இம்ப்ளிமெண்டேஷன். இந்த எனர்ஜி எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் பரிகாரத்தை பண்ண முடியும், பரிகாரம் நமக்கு பலன் கொடுக்கும். ஸோ அதனால் சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு தெய்வ ஆற்றல் என்றென்றும் நிலைத்திருக்க தேவையான பரிகாரங்களை செய்து கொண்டு பூரணமான சுபிக்ஷமான பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள்.